புரியக்கூடாது. அதுதான் கடவுள்னு சொன்ன மாதிரி புரியக்கூடாது. அதான் இப்ப ஏதாவது சொல்ல அந்த பிளாக் போயிடுச்சா சார்? நீங்க நீங்க சொல்றது எல்லாமே நாங்க எடுத்துக்கிறோம் சார். லைக் நீங்க நாங்க க்வெஸ்சன் பண்ணா சி அது எல்லாமே எனக்கு புரியுது சார். பட் எல்லா தப்பையும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் சார். பிகாஸ் எங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய தப்பா படும் போது நீங்க எந்த தப்பையாவது நான் கேட்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கேட்டுருவோம் சொல்லுங்க சார். நான் இப்போ சொன்னது சார், அவங்க வந்து நாங்க கிடையாது, அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, அது நாங்க சொல்லிட்டோம், சாரி சொல்லிட்டோம் சார். பட் அவங்க பண்ணதுக்கு அவங்க இது வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்லல. இல்ல இல்ல, அது உங்க ஒப்பீனியன். பட் புல்லி பண்றதுங்கிறது வந்து கூட்டத்துல இருக்கும் போது ஒரு தன்னம்பிக்கை வரும். அது ஒருத்தர் செயல் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரே மேட்டர் சொல்லும் போது இட் அமௌண்ட்ஸ் டு புல்லிங். அததான் அவங்க சொல்றாங்க. அழுதுனாலும் So I can feel from his, I mean, shoes. வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு டைமும் நீ கையாளாத நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணணும். ஆள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு சௌரியமான ஐடியாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? You will be saved ன்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த வாட்டி நீங்க வந்து உட்காரும் போதே எனக்கு தெரிஞ்சது இன்னும் போறதுக்கு ரெடியா அவங்க ஆகிட்டாங்க போல் இருக்கேன்னு. ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டியதை முடிங்க, என்ன மறுபடியும் பிளாக் வந்துடும் போது. அதான் சார், எனக்கு எனக்கு தெரியல சார், மேபி என்னோட புரிதல் தப்பா இருக்கா, எனக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார். அவங்க ரெண்டு பேரும் பண்றது எனக்கு பெரிய விஷயமா படுது, தப்பா தெரியற மாதிரி இருக்கு. பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பண்றது ஒரு விஷயம், நீங்க பண்றது ஒரு விஷயம், இதுல பெரிய விஷயம்னு ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். அப்போ அவங்களையும் க்வெஸ்சன் பண்ணனும் இல்லையா சார்? நான் நேற்று இந்த நிகழ்ச்சியில கூட நான் அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டேன், அவங்களும் பதில் சொன்னாங்க. அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் நீங்க காட்டிக்கல, அது வேற விஷயம். அதுலயும் ஒரு பிளாக் உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு பொது உறவுக்கு எப்பவுமே அந்த கை முதல்ல நீளம்னு நினைக்காதீங்க. இப்படி நீட்டிட்டீங்கன்னா வேற வழி இல்லாமல் நீட்டுவாங்க. செஞ்சு பாருங்க. வாழ்த்துக்கள். ஒரு